Hi friends, welcome to my channel. Pani puri kit vechi pani puri eppadi pandrathu appdin paakalam. Idu family pack 50 puris la irukku. Indha kit la puri pellets kuduthirukanga, mint chutney, sweet tamarind dates chutney, seasoning powder. Idella indha kit la varudhu. Instant kit use panni eppadi vandu pani puri seiyiradhu appdinu step by step ah kuduthirukanga. இதோட பிரைஸ் 60 ரூபீஸ் 310 கிராம்ஸ் வெயிட் இருக்கு. இப்போ பேக் ஓபன் பண்ணலாம். ஒரு பூரி பேக்கெட் இருக்கு, ரெண்டு பேக்கெட் மின் சட்னி இருக்கு, ரெண்டு பேக்கெட் ஸ்வீட் சட்னி இருக்கு, ரெண்டு பேக்கெட் சீசனிங் பவுடர் இருக்கு. இப்போ டேமரன் டேட் சட்னியை ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இன்னொரு பவுலில் மின் சட்னி எடுத்திருக்கேன். மின் சட்னியில் 400 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. பூரி பாக்கெட் ஓப்பன் பண்ணி பூரி பல்லட்ஸ் வெளியில் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ சீசனிங் தேவையான உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட சீசனிங் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸோ நீங்கள் கைவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலாவை நான் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 4 பூரியை போட்டுடுங்க. பூரியை நீங்கள் திருப்பி விட வேண்டியதில்லை, பூரி தானாக திரும்பிக்கும். ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு தானாக திரும்பி வெந்துடும். ரெண்டு பக்கமும் பூரி வெந்ததும் எடுத்துருங்க. நான் எல்லா பூரிகளையும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்வீட் சட்னியில் நம்ம டிப் பண்ணி, பூரியில் வச்சு மின் சட்னிலையும் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிற ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.